பூலோக மக்களெல்லாம் பூமியோளம் எளிமையிலாயி குர்ஆனும் திருக்குறளாலே கழியும் ஒரு மாசம் இதெல்லே படைச்சோண்டே வாக்கது கேட்டு அஞ்சு நேரம் சுஜூது செய்து பாவங்கள் பாடே மறந்து. Hey guys, Asslamu alaikum. This is Shiya. Welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரமதான் டே 6 பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நோம்பு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போகும் நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா வந்து நம்ம காலையில இருந்து டீச்சர் டான்ஸ் பண்ணுச்சா, எப்படி ஆடுனாங்க? இந்த டீச்சர் வந்து உங்களுக்கு சரி எப்படி டான்ஸ் பண்ணாங்க? இப்படி எப்படி இப்படி ஓடி ஓடி டான்ஸ் பண்ணாங்க. எப்பவுமே வந்து பிரெட் இருக்குல்ல கண்ணா, அதுக்கு மேல இப்படி தடவி சாப்பிடணும். நீ வந்து என்னன்னா ஜாம தனியா வச்சு பிரெட்டை தனியா வச்சு சாப்பிடுற, இது என்ன புது ஸ்டைல்? இப்படிதான் சாப்பிடணும். போதும் போதும். என் குட்டி, என் குட்டி ஏன் கோவத்தில் இருக்கா? எங்க ஃபாலிமையா சேடா இருக்கா? அம்மாடி ஃபாலிமாலாவா ஏன் சேடா இருக்கா? ஃபாலிக்குட்டி ஏன் சேடா இருக்கீங்க? வந்திருக்கே பாருங்களோ ஒரு குட்டியோட ஃபேவரேட். நில்லு நில்லு, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுவோமா? ஏற்கனவே எப்படி இல்லாமல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? தன்டனாங், என்னது ஸ்வீட்டு? ஜிலேபி? ஐயோ கிலோ வந்துச்சு. வேணுமா? க்ளோஸ் பண்ணிட்டா நினைப்போம். ரெட் கலர்ல இருந்து சர்பத்தா? சரி போ. இப்போ என்ன பண்ணணும் முதல்ல? தெரியல. லெமன் என்ன செய்யணும்? லெமன் எடுத்துறணும். நீ தானே சொன்ன இப்போ? புளி புளிக்கணும். ஆ புளி. நீ தானே சொன்ன லெமனை புளிக்கணும்னு? புளியணும். ஏ கட் பண்ண ஷேப்பே வேறடா. அங்கே பாரு, இது இப்படி கட் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி கட் பண்ணணும். ஆ வலிக்கலாம். வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்து இஃப்தார் இருக்குது. கொஞ்சம் ஏர்லியராகவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் வந்து என்னோடய தம்பி வேறு எங்கே இருக்காருன்னா அவனுக்கு வேறு ஃபுட் அனுப்பணும் அப்படின்றனால இன்றைக்கி வந்து ஏர்லியராகவே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து டேட்ஸ் புட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்காக வேண்டி டேட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சீட் அப்புறம் மேலே இருக்கும்ல, அது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் இதோடு பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த டேட்ஸ் வந்து சாஃப்ட் ஆகும். இது இப்படி மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வரைக்கும் கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் நம்ம கிடச்சிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது சீட்ஸ் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா தட்டுப்படும். ஸோ பெட்டர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சோட தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்ஸ் புட்டிங் வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சிங்கோட நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சாதான் பால் எடுத்துக்கிறேன். இதை வந்து நமக்கு ஸ்டவ்வில் வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுதான் அப்புறம் ஸ்டவ்வில் வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கொதிக்க வரணும். இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம இதில் டேட்ஸ் ஆட் பண்ணனால அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ண வேணாம். நம்மளோட சுகர் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அந்தளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து பபுள் பபுள்ஸாக வந்ததுக்கப்புறம் இது வந்து திக்கர் ஆகிறதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருந்தால் தான் வந்து நமக்கு புட்டிங் மாதிரி செட்டப்பில் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. நம்ம இதை வந்து சர்விங் கிளாஸில் ஊற்றிடலாம். இது வந்து நம்ம கோல்டாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஹாட்டாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது கோல்டாக சாப்பிட்றது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக செட் ஆகிடும். நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சஹருக்கு ஃபுட்டு வைக்கணும். இப்போவே வச்சால் தான் அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ தட் வந்து நான் இன்றைக்கி சஹருக்கு என்ன ஃபுட் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கீ ரைஸ் வைக்கிறேன். கீ ரைஸ் செஞ்ச மாதிரிலாம் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ தட் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ரைஸ் சோப் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு டைமிங்கும் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா நைட்டு ஃபுட்டு ப்ளஸ் வந்து சஹர் ஃபுட்டு சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கொதிக்க விட்டுட்டு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு டிஃபனுக்காக நான் வந்து இன்றைக்கி பத்திரி பண்ணணும்னு இருக்கேன். இதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஒரு செட்டப்பில் வரும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த ரொட்டி ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அது வந்து ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்ததுனால நான் பார்த்திங்கன்னா வந்து மேலே ஜஸ்ட்டு ஒரு கவர், கீழே ஒரு கவர், அப்படின்னா வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும். கவர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு 1 கப் ப்ரெஸ் பண்ணால் போதும், சூப்பராக நமக்கு வந்து பத்திரி ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பத்திரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். இப்போ இந்த ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக நமக்கு வந்து ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடில் வந்து பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா வந்து இது கூட வந்து சிக்கன் குழம்பு பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் குழம்பு ரெசிபியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போட்டு அந்த மாதிரி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஸ்கூல் லீவ்னால எல்லா பசங்களும் சேர்ந்து ஒரே விளையாட்டு தான் எப்போவுமே. இன்னும் வந்து ஸ்நாக்காக நான் இன்றைக்கி சமோசா பண்ணலான்னு இருக்கேன். சமோசாவுக்கு வந்து ஹோம்மேட் சமோசா ஷீட் வந்து பண்ணது இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபில்லிங்காக நான் வந்து வெஜிடபிள் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஃபில்லிங் பண்ணுறேன். ஜஸ்ட் பொட்டேட்டோ கேரட்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னால் வந்து அந்த டைமில் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கனால சீக்கிரம் வந்துடுவாங்க கொடுத்துடணும் அப்படின்றனால. பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இதுவும் அப்புறம் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து ஃப்ரை பண்ணணும். நான் சீக்கிரம் சீக்கிரமாக அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்ருக்கேன். ஸோ பண்ணி முடிச்சதும் அதே ஆயிலே பார்த்திங்கன்னா வந்து நான் சிக்கனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பிகாஸ் நைட்டு வந்து பத்திரி கூட ப்ளஸ் வந்து நமக்கு ரைஸ் கூட சிக்கன் கொடுக்கணும் அப்படின்றனால பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஸ்நாக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 முட்டை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ப்ளஸ் வந்து கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன். கூடவே வந்து 1 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன ஸ்நாக்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பத்திரி பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம தோசை மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். முட்டை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு கிளியராக சூப்பராக வந்துடும். அப்புறம் 7 to 8 தோசை கிட்ட வந்துச்சு, எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு தென் அதே பேன்லேயே வந்து நான் வந்து ஃபில்லிங்ஸுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்லிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி சிக்கனை எடுத்துகிட்டு ஷ்ரெட் பண்ண சிக்கன் எடுத்து நான் ஒன்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் வந்து ஆனியன் விட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன், ப்ளஸ் வந்து கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ப்ளஸ் வந்து கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எரிப்பு அவ்வளோவா இருக்கக்கூடாது அப்படின்றனால. ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அரைச்சி வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பத்திரி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பேனில் ஒரு 4 முட்டை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை கூட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ப்ளஸ் உப்பு போட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். இதோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சைடில் வந்து இந்த எக் மிக்சிங் ப்ளஸ் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் 1-1 நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த தோசை மாதிரி, அதை வந்து 1-1 எடுத்துகிட்டு அந்த முட்டை ரெடி பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து ஜஸ்ட் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து பண்ணணும். இதில் வந்து நான் 5 லேயர்ஸ் கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிமே இங்கே இருக்க எக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீக்கி விட்டுட்டு இது மாதிரி எக் வந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி குக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா கவர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து வர்றது மாதிரி பண்ணிக்கலாம். அதுவுமே இல்லாமல் என்னென்னலாமோ ஸ்பூன் யூஸ் பண்ணுறான்னு பார்க்காதீங்க. எனக்கு அந்த டைம் ஹரிபுரியில் என்னது கையில் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் தென் வந்து அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக வேண்டி நான் ஒரு பனானா ப்ளஸ் ஆப்பிள் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் ப்ளஸ் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியான ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பழ சர்பத் போடணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் 2 பழம் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக சர்பத் ஆட் பண்ணி லெமன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பழ சர்பத் போட்டு ரெடி ஆகி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பத்திரி இருக்குல்ல அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிட்டு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரிங்க்காக நான் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க்கு ஆல்ரெடி காய்ச்சின பாலில் பார்த்திங்கன்னா சப்ஜாசி ப்ளஸ் வந்து எசன்ஸ் ஊற்றிட்டு சுகர் ஆட் பண்ணி ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீஸாக்கெலாம் கட் பண்ணணும்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு டைம் ஆனதுனால நான் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபைனலி நம்மளோட இஃப்தார் டேபிளில் பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் மில்க் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து பத்திரி அப்புறம் சர்பத்து ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரை டேட்ஸ் புட்டிங் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரூட் சாலட் சமோசா ப்ளஸ் வந்து இங்கே வருவாங்கோ அவங்க இப்போ வரணும் சரியா கொஞ்சம் வெயிலாமே ரெடியாக நீ தலையில் துண்டு போடு. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி என்னோடய தம்பிக்கு வந்து கொடுத்துட்டுட்டேன். பிகாஸ் இஃப்தார் டைம் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டுட்டேன். ப்ளஸ் வந்து வீட்டில் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை தங்கச்சி, எல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் போச்சு. நிறைய குக்கிங் ஒர்க்லாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சரி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் இஃப்தார் கொடுத்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இன்ஷா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹாப்பி மோம் ஷியா. பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.